நம்ம கையில் ஒரு சூப்பரான கார் இருக்குது. இந்த காரில் நிறைய மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் கியர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கெல்லாம் இந்த வண்டியை பார்த்திங்க அப்படின்னு தெரியும். நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்னதான ஒரு டெக்னிக்கை வச்சு ஒரு வண்டி ஒரு எவ்வளோ அழகாக ஓடுது, இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விளையாடுறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த காரை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டத்தெலாம் பார்க்கும்போது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, ரொம்ப சின்னதான பணம் தான். ஒரு 200-300 ரூபாய்க்கு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு தெரியும், நிறைய கியர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு சைடில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 4-5 கியர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வீல் சுற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வீல் உங்களுக்கு மூவ் ஆகும். உங்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 2 மெயின் கியர் இருக்கும், அதுதான் வந்து பெரிய கியர். உங்களுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி போகிறது கொடுத்துருவாங்க. பேட்டரி உங்களுக்கு 3 பேட்டரிஸ் போடணும். நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து இந்த உங்களுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மெயின் சிஸ்டம். இந்த உங்களுக்கு இந்த வீல் தான் உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது மற்ற கியர் எல்லாமே கனெக்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வீல் ரொட்டேட் ஆகும்போது மற்ற வீல் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு சர்க்கிள் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் மூலமாக எல்லா கியரும் பார்த்திங்க அப்படின்னா கனெக்டடில் இருக்கும். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். இதனால் உங்கள் வண்டி அந்த இடத்துல வச்சு போய் இடிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்து அது கரெக்டான ரூட்டில் போகும். இதை நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் தான் கமெண்டில் கமெண்ட் பாட்டமில் உங்களுக்கு சுவிட்ச் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் லைட்டு மட்டும் எரியும். நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு சிங்கிள் லைட்ஸ் மட்டும் வரும், லைட் செட்டிங் மட்டும் வரும். அதுவே பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். அது இன்னொரு வாட்டி நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கீழே வீல் பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அது பார்த்திங்க அப்படின்னா எங்கே போய் இடிக்குதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவேஸ் வந்து ஒரு கரெக்டான பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும். இதில் பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி கியரில் உள்ள வண்டிஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு அறிவுத்திறன் வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இதில் எவ்வளவோ கியர்ஸ் இருக்குது. அந்த குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த கியர்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்குள்ளாரே நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கார் எப்படி ஒர்க் ஆகுது, இவ்வளோ கியர்ஸ் இருக்குது அப்படின்னு தனக்குள்ளாரே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அம்மா அப்பா நீங்கள் கிட்ட தான் அந்த குழந்தை கேட்கும், இது எப்படிப்பா ஒர்க் ஆகுது அப்படின்னு. நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த குழந்தை அது எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லைட்ஸு இந்த மாதிரி நிறைய கியர்ஸ் இருக்கும்போது குழந்தைக்குள்ளாரே நிறைய அறிவித்தல்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தரத்துக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் நண்பா. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க.